அதிமுக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் முன்னிலையில் நேற்று திமுகவில் இணைந்தார் இந்த சூழலில் அவரோட எல்இடி திரை பொருத்தப்பட்ட விளம்பர வாகனம் திமுகவுக்காக தயார் செய்யப்பட்டிருப்பதை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அசந்து போயிட்டாரு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் இரண்டு முறை போட்டி போட்டு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தோப்பு வெங்கடாச்சலம் பத்து வருடம் எம்எல்ஏவா மக்கள் பணியாற்றிய அவரு தமிழக அரசின் வருவாய்த்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் ஆனாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுக முன்னாள் அமைச்சரான இவருக்கு வாய்ப்பு வழங்கல இருந்தாலும் சுயேட்சையாக போட்டியிட்ட தோப்பு வெங்கடாச்சலம் தோல்வியை தழுவினாரு இந்த சூழல்ல திமுக வெற்றி பெற்று மு க ஸ்டாலின் முதல்வராகி அவர் மக்களுக்கு செய்யும் சேவைகளை எல்லாம் பார்த்து திமுக இணைய தீவிரமா ஆர்வம் காட்டினாரு இந்த சூழல்ல ஜூலை பதினொன்றாம் தேதியான நேற்று காலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தோப்பு வெங்கடாச்சலம் திமுக உறுப்பினராக இணைந்திருக்காரு அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் அப்போதைய அரசின் சாதனைகளை எல்இடி திரை பொருத்தப்பட்ட சொகுசு வாகனம் மூலமா மக்களுக்கு எடுத்து சொல்லி வந்தாரு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் அவர் திமுகவில் இணைந்திருக்கும் சூழல்ல அந்த வாகனத்தின் நிறம் மாற்றப்பட்டிருக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியின் எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்களோட போட்டோக்கள் ஒட்டப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தோப்பு வெங்கடாச்சலம் முன்னாள் அமைச்சர் ஈரோடு மாவட்டம் எழுதப்பட்ட போஸ்டரும் ஒட்டப்பட்டிருக்கு ஈரோடுல ரெடி பண்ண அந்த வாகனத்தை நேற்று திமுகவுல இணைந்தப்போ அண்ணா ஆறுவாலயத்துக்கே எடுத்து வந்துட்டாரு தோப்பு வெங்கடாச்சலம் மக்களுக்காக செய்யும் பணிகள் மக்கள் கிட்ட எடுத்து செல்ல வேண்டிய அவசியமும் விளம்பரத்துக்கான தேவையும் உள்ள இந்த காலகட்டத்துல தேமுகவோட பெருமைகளை எடுத்து சொல்ல இருக்கும் அந்த எல்இடி வாகனத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக பொது செயலாளர் துரைமுருகன் மற்ற திமுக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பார்வையிட்டாங்க அத பார்த்த துரைமுருகன் உள்ளிட்ட எல்லாருமே பிரமித்து போயிட்டாங்க இனிமே தேமுக திமுக அரசின் சாதனைகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களுக்காக செயல்படுத்தும் நல்ல நல்ல திட்டங்கள் பற்றியும் தன்னோட வாகனம் மூலமா தோப்பு வெங்கடாச்சலம் மக்களுக்கு எடுத்து சொல்ல இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க